ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா விஷய் ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு ஓடிய மேட்ச். ஸோ அதுக்கான டீப்பான அனலைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்தியா விஷய் ஸ்ரீலங்கா T20 மேட்சஸ் முடிஞ்சிருச்சு. அதில் ரெண்டு மேட்ச் இந்தியாவும் ஒரு மேட்ச் ஸ்ரீலங்காவும் வின் பண்ணியிருந்தாங்க. ஓடியா கிரிக்கெட்டை பொறுத்தவரையே ஸ்ரீலங்கா இப்போதைக்கு இருக்க ஃபார்ம் படி டீசெண்டாக தான் ஆடிட்டுருக்காங்க. முன்னாடி நீங்களும் பார்த்துருப்பீங்க, பட் இந்த கிரவுண்டில் அசாம் கவுகாத்தியில் பெரிய லெவலில் எந்த பிளேயர்ஸுக்குமே வந்து ஸ்டாட்ஸ்ன்றதே கிடையாது. ஹெட் டு ஹெட்டை வச்சு மட்டுமே நம்மளால் மூவ் பண்ண முடியும். வென்யூவில் 2018 ஒரு மேட்ச் நடந்திருக்கு, அதில் ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நல்லா ஆடிருக்காங்க. அதுக்கானதே நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஓவரால் பிச் ரிப்போர்ட்னு பார்த்தோம்னா மீடியம் ஃபேசர்ஸ் ப்ளஸ் பேட்டர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பேட்டர்ஸ் ப்ளஸ் மீடியம் ஃபேசர்ஸ். ஆனால் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. மேபி வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக பவுல் பண்ணதுனால விக்கெட் எடுத்திருக்காங்க. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீம் தான் இருக்கிறதுலே ஒஸ்ட்டு ஸ்பின் பிளேயிங் ஒரு டீமு, அதனால் விக்கெட்ஸ் விழுந்திருக்குமான்னு ஒரு டவுட் வருது. ஓவரால் நம்ம பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா பேட்டர், அதுக்கப்புறம் மீடியம் ஃபேசர், ஸ்பின்னர்னு நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி பெஸ்ட்டு ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மேட்ச்சுக்கு. அந்தளவுக்கு பேட்டிங்க்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டாக தான் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் மிக மிக அதிகம். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஒரிஜினல் சேனலான்னு பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா டூப்ளிகேட் சேனல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் தெளிவாக பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலகிராமில் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஒரு சில பிளேயர்ஸை நீங்கள் மாற்றி ப்ளே பண்ணாலும் ப்ளே பண்ணிக்கோங்க, உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இதை தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக சொல்லிட்டுருக்கேன். நிறையா யூசர்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, நிறையா பேர் கமெண்டும் பண்ணுறீங்க. ப்ரோ ஒரு பிளேயரை நான் வந்து மாற்றிருந்தேன், க்ளீன் ஸ்வைப் ஆச்சு, நல்ல டீமு, ஒரு பிளேயரை மாற்றினேன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன ஒரு சில பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸை வச்சு கூட நீங்கள் மூவும் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டான டெலகிராம் ஜாயின் பண்ணி கரெக்டாக வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் டீம்ஸ் ட்ரை பண்ணுங்கள், லீடர் போர்டெலாம் வந்து ப்ளே பண்ணுங்கள். நான் சொல்கிறது இல்லை லீடர் போர்டை, பட் நீங்களாம் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணுற கான்டெஸ்ட்டு அப்படியே லீடர் போர்டை கன்வெர்ட் பண்ணுறது தான். குபேரா ஃபேண்டஸி ஆப் பற்றி தெரியாமல் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பிளேயரை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணலாம். உள்ளே போயிட்டு 5 பிளேயர் கொடுத்துருப்பாங்க, அதில் எந்த பிளேயர் வந்து நல்லா ஆடுவார்னு தோணுதோ அவரை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பிளேயரை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஃபேண்டசி, அதான் குபேரா ஃபேண்டசி. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் டெலகிராம்லேயும் இருக்குது. ஸோ 2K ஃபேண்டசின்னு ரெஃபர் கோடையும் பயன்படுத்திக்கோங்க. இப்போது நம்ம ஸ்ரீலங்கா டூர் ஆஃப் இந்தியா ஓடிய மேட்சஸ்க்கான அனலைஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஓடிய மேட்சஸ் பொறுத்தவரை இந்த கிரவுண்டில் கவுகாத்தியில் ஒரே ஒரு மேட்ச் மட்டுமே நடந்திருக்கு. T20 ஒரே ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு, அது 2022 சவுத் ஆஃப்ரிக்கா கூட. அந்த மேட்ச்சில் பார்த்தோம்னா 232 ரன் கிட்ட வந்து இந்தியா ஸ்கோர் பண்ணாங்க. KL ராகுல், ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் எல்லாருமே நல்லா ஆடினாங்க. அந்தளவுக்கு வந்து பேட்டிங் ட்ராக்காக தான் வந்து கவுகாத்தியில் இருக்குது. ரன்ஸ் வந்து நம்ம அதிகமாகவே எதிரும் பார்க்கலாம். அதில் என்ன நடந்துச்சுன்னா சேசிங்கில் டேவிட் மில்லர் வந்து 100 அடித்தார். ஜஸ்ட்டு 10 ரன் 20 ரன் வித்தியாசத்தில் தான் வந்து தோற்று போனாங்க. அந்த அளவுக்கு பேட்டிங்க்கு மட்டுமே ஃபேவர். அந்த T20 மேட்ச்சில் நம்ம பார்த்தோம்னா பிச் ரிப்போர்ட்டு மீடியம் ஃபேசர் ப்ளஸ் பேட்டர் தான் அதிகமாகவே இருந்துச்சு, ஸ்பின்னர்னால் விக்கெட் எடுக்க முடியலை. அதே ஓடிஏ மேட்ச் 2018 பார்க்குறப்போ ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க, ப்ளஸ் இருந்தாலும் பேட்டர்ஸ் தான் அதிகமான ஒரு சப்போர்ட்ன்றது கிடச்சிருந்துச்சு. ஓவரால் பார்க்குறப்போ பேட்டிங்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆவரேஜே ஒரே மேட்ச் தான் நடந்திருக்கு, அதனால 322 ரன் அடிச்சிருந்தாங்க. அதையே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்திருந்தது. ஓவரால் ஹெட் டு ஹெட்டில் பார்த்தோம்னா இந்தியா 93 முறையும் ஸ்ரீலங்கா 57 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓடிஏ கிரிக்கெட்டுன்னு பார்க்குறப்போ ஸ்ரீலங்கா ஒரு சில மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அது காரணம் என்னென்னா குமார் சங்கக்காரா, ஜெயவர்தனே, ஜெயசூர்யா, மல்லிங்கா அவங்க இருந்த காலகட்டத்தில் ஸ்ரீலங்கன் டீம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக இருந்ததுனால நிறையா மேட்சஸ் வந்து இந்தியாவை பீட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்தியன் டீமோட பிளேயிங் லோன் பார்ப்போம். சிக்கர் தவானா டீமை விட்டு தூக்கிட்டாங்க. அதேமாதிரி ரிஷப் வந்து எடுக்கலை, பட் இருந்தாலும் அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனதுனால இதுக்கப்புறம் அவர் கம்பேக் கொடுக்கறது ரொம்ப டிலே ஆகும். இசான் கிசானை வச்சு தான் மூவ் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இசான் கிசானும் இப்போ ரீசெண்டாக 200 வந்து ஓடிய கிரிக்கெட்டில் ஆடிருக்காரு. ஓடிஏ ஃபார்மேட்டில் ஓரளவுக்கு ஆடலாம், பட் ஆனால் T20 ஃபார்மேட்டில் பார்க்குறப்போ இசான் கிசான் தடுமாறுறது நல்லாவே தெரியுது. ப்ளஸ் ஸ்ரீலங்கன் பவுலிங் அட்டாக்கை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு அவருக்கு சரியாகவே தெரியலை. அந்த லாஜிக் படி பார்த்தா நீங்கள் இசான் கிசானை ஏதாவது ஒரு சில டீம்ஸில் விட்டுட்டு போகலாம். இன்னொரு லாஜிக் படி பார்க்குறப்போ கிரவுண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா ஓப்பனராக வரப்போ ஆல்ரெடி 200 ஓடிஎஸில் அடிச்சிருக்காரு. அந்த ஃபார்மில் கொண்டு போனால் நம்ம ஜிஎலுக்கு கேப்டனாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு டீசெண்டான ஆப்ஷனாக இருப்பாருன்றது ஒரு கணிப்பு. சப்போஸ் இனிஷியலாக விக்கெட் விழுகுது அப்படின்ற பட்சத்தில் அவுட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். ரோஹித் சர்மா 152 ரன் வந்து இந்த கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு கடைசி ஆடினப்போ 2018. ஹெட் டு ஹெட்லேயுமே 46 ரன் ஆவரேஜ் இருக்கனால ஒரு பெஸ்ட்டு பிக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ரீசன்ட் ஃபார்ம்னு பார்க்குறப்போ நம்ம ரோஹித் சர்மாவை பிக் பண்ண முடியாது ஓடிஏ ஃபார்மெட்டில், ஏன்னா அந்தளவுக்கு வந்து சொதப்பி தான் ஆடிருக்காரு. கம்பேக் கொடுக்கறதுனால எதிர்பார்க்கலாம். ஒரு சில டீம்ஸில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டும் எடுத்துகிட்டு போங்க, சில டீமில் வந்து கேப்டனாகவும் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. விராட் கோலி 150 ரீசன்ட் ஃபார்ம் அருமையாக இருந்திருக்கு. ஆவரேஜ் வந்து 60 ரன் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக,
ஒரு பெஸ்ட்டு பிக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நல்ல ஆப்ஷனாக இருப்பார், சேஃபஸ்ட் ஆப்ஷனாகவும். அதே மாதிரி நீங்கள் டாப் ஆர்டரில் ரோஹித் சர்மா அவுட் ஆர்டர்னு ஒரு டீம் போடுறீங்கன்னா அதில் ஷேயா சையர் தான் நீங்கள் மெயினாக எடுத்துகிட்டு போகணும். ஷேயா சையரோட ரீசன்ட் ஃபார்ம் டெஸ்ட்டு ஓடிஎஸில் வேறு லெவலில் இருந்திருக்கு. ஹெட் டு ஹெட்லேயுமே 54. இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக் கிடைக்கிறப்போ ஷேயா சையர் சூப்பராக ஆடுவார், அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ சூரியகுமார் யாதவ் ஆடுவாரா இல்லை உங்களுக்கு வாஷிங்டன் சுதா ஆடுவாரான்றது ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அக்ஷர் பட்டேல், பும்ரா, சமி, செகலையில் குல்தீப் யாதவ் 4 பேர் இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு ஆப்ஷன் தான், 5 ஆப்ஷனோட போகிறதும் கஷ்டம்தான். அதனால் சூரியகுமார் யாதவுக்கு இடம் கிடைக்காதுன்றது தான் தெரியுது. ஸோ பார்க்கலாம். ஏன்னா அவருமே ஓடிஏ ஃபார்மெட்டில் கடைசி ஒரு 15 இன்னிங்ஸில் ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் வந்து 40 எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தார். மீதி எல்லாத்துலேயுமே அவர் வந்து கம்மியான ரன்ஸ் தான், 10 ரன்னு 20 ரன்னில் அவுட் ஆகிருக்காரு. அதனால் வந்து ஸ்ரேயா சேருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, பார்க்கலாம். ஹர்திக் பாண்டியா எப்படி வந்து ஒரு 4+ ஓவர்ஸ் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும், பேட்டிங் வந்தாலும் ஆட முடியும். ஆனால் இப்போ T20ஸில் பார்த்தோம்னா 3 மேட்ச்லேயுமே சரியால ஹர்திக் பாண்டியா பேட்டிங் ஆடலை, புவர் ஷார்ட் மேக்கிங் ப்ளஸ் உங்களுக்கு பவுலிங்கில் விக்கெட் எடுக்கிறாரு. அந்தளவுக்கு ஓடிஏ கிரிக்கெட்டில் பவுலிங்கில் விக்கெட் எடுப்பாரான்றது ஒரு குவஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ ரிஸ்க் எடுத்து தான் நம்ம இந்த மேட்ச் போகிற மாதிரி இருக்கும். விராட் கோலியை கூட நம்ம கேப்டனாக ட்ரை பண்ணலாம் ஸ்மால் லீக்கு. வைஸ் கேப்னா நம்ம வேறு ஏதாவது ஒரு பிளேயர் கூட வந்து ட்ரை பண்ணலாம். ஹசரங்கா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ஏன்னா ஹசரங்காவை பொறுத்தவரையும் ஓடிஏ கிரிக்கெட்டில் நின்று ஓரளவுக்கு பேட்டிங் ஆட முடியும். ப்ளஸ் அவரால் பவுலிங்கில் 10 ஓவரில் மினிமம் எந்த கிரவுண்டாக இருந்தாலும் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஏன்னா கடைசியாக 40 ஓவருக்கு மேலே கூட அவர் பவுல் பண்ணி விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் கிடைச்சாலும் ஹசரங்கா அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ விராட் கோலி, ஹசரங்கான்னு கூட நம்ம போய்க்கலாம், இல்லை ஹர்திக் பாண்டியானு போகலாம். அந்த 3 பேர் வந்து பக்காவான ஆப்ஷன்ஸு. டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸ்ன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மேபி பும்ரா உள்ளே வரப்போ டெத்தில் பவுல் பண்ணுவார், அது எல்லாத்துக்கும் தெரியும். எந்த அளவுக்கு விக்கெட் எடுப்பாருன்றது ஒரு குஷியமாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணால் குஷால் மெண்டிஸ், நிசாக்காவும் நல்லா ஆடுறதுக்கு வாய்ப்புன்றது இருக்கும். ஏன்னா நிசாக்கா ஓடிஏ ஃபார்மேட்டில் சூப்பராக ஆடக்கூடிய ஒரு பிளேயர், அதனால் அவரும் ஒரு ஜிஎலுக்கு மஸ்ட் ஒரு ட்ரை. அக்ஷர் பட்டேல் தான் வந்து மிகப்பெரிய கி. வாஷிங்டன் சுந்தர் இருந்தாலும் அக்ஷர் பட்டேல் பெரிய கீயாக இருக்கலாம் இந்த மேட்ச்சில். 17 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு, பேட்டிங்கும் நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால. டீசெண்டான ஒரு பிளேயர், 10 ஓவர் பவுல் பண்ணுறக்கும் சான்ஸ் அதிகம். ஸோ இவருமே வந்து ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்காகவும் எடுத்துகிட்டு போகலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா, விராட் கோலி, இந்த 3 பேர் வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷன். மற்ற பிளேயர்ஸ் வந்து இங்கே ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். முகமது சாமி ரீசன்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா பெரிய அளவு சொல்கிற அளவுக்கு ஆடலை. ஸ்ரீலங்கா கூடிய ஓடிஎஸில் 2 மேட்ச் தான் ஆடிருக்காரு, அதில் விக்கெட்டு பெரிய அளவில் எடுக்கலை, 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ அப்படி பார்க்குறப்போ பும்ரா ஓகே. நம்ம சமியை கட் பண்ணாலும் செகல் ஆடினா செகல் எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக செகல் வந்து விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும், ஒரு 2 விக்கெட்டாக எடுக்கிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். கேஎல் ராகுல் 34 ரன் ஆவரேஜ், ரீசன்ட் ஃபார்ம்னு பார்க்குறப்போ டெஸ்ட் மேட்ச் எல்லாத்துலேயுமே சொதப்பிட்டு தான் இருக்கார். T20 எல்லாத்துலேயுமே சப்போஸ் இவங்க எல்லாருமே நின்று ஆடிட்டாங்கன்னா கேஎல் ராகுல் பேட்டிங் கீழே வரப்போ எப்படி ஆடுவார்ன்றதும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ரிஸ்கி பிக்காக தான் கேஎல் ராகுல் இருப்பார். ஓடிஏ ஃபார்மெட்டை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு பிளேயர் 100 அடிச்சிருந்தாலும் நீங்கள் அவரை எடுக்காமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மற்ற பிளேயர்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ரிஸ்கி பிளேயர்ஸ் எடுத்து அவங்க ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கரெக்டாக போட்டிருந்தாலே நீங்கள் ஜெயிக்கலாம். அதுதான் வந்து ஓடிஏ ஃபார்மெட். T20 ஃபார்மெட்டுக்கும் ஓடிஏ ஃபார்மெட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. நிசாக்காவை பொறுத்தவரையும் ஜிஎலுக்கு ஒரு மஸ்ட் ட்ரை பிளேயர். ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணார்னா கண்டிப்பாக 70-18 ஆடுறதுக்கு வாய்ப்புன்றது இருக்கும். அந்தளவுக்கு ஒரு தரமான பிளேயர் தான், அதனால் நிசாக்காவும் ஒரு பெஸ்ட் பிக் தான். குஷால் மெண்டிஸ் 24 ரன் ஆவரேஜ், பட் எனக்கு எப்பயுமே நான் குஷால் மெண்டிஸை வந்து ட்ராப் பண்ணிட்டு தான் போவேன். ஏன்னா சில டைமில் ரிஸ்கி ஷாட்ஸை வந்து ஆடுறேன்னு சொல்லி அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ பும்ராவும் முகமது சமியும் உள்ளே இருக்கிறதுனால லைன் அண்ட் லென்த்தில் போடுறப்போ LBW ஆகிறது கூட சான்ஸ் வந்து மிக மிக ஹையாகவே இருக்கும் குஷால் மெண்டிஸ். ஸோ யோசிச்சுக்கோங்க, அவிஸ்கா ஃபெர்னாண்டோ அப்படி இல்லாட்டி பந்தாரா அந்தளவுக்கு இம்பேக்டாக ஆடுவாங்களான்றது டவுட்டு. பட் அசலங்கா மஸ்ட் ட்ரை பிளேயர் இந்த மேட்ச்சில். நீங்கள் ஜிஎலுக்குமே வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ண வேண்டிய பிளேயர்னா அது அசலங்கா தான். காரணம் என்னென்னா சாலிடாக வந்து ஓடிஏ கிரிக்கெட்டில் ஆடக்கூடிய ஒரு பிளேயர், இன்னிங்ஸை வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஓரளவுக்கு ரொட்டேட்டிங் பிளேயரும் கூட இப்போ தான் வந்து T20ஸில் கொஞ்சம் அக்ரெசிவ் மோடுக்கு மாறி இருக்காரு, ஒரு பெஸ்ட்டு ட்ரை தான். அதே மாதிரி தனஞ்சா டி சொல்லுவாமல் ஒரு பெஸ்ட் ட்ரை தான், ஏன்னா பவுலிங்கும் போடுவார் ப்ளஸ் பேட்டிங்குமே ஓடிஏ கிரிக்கெட்டில் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். அடுத்ததாக ஹசரங்கா. சனக்கா T20 ஃபார்மெட் ஓகே, பட் ஓடிஏ ஃபார்மெட் என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, எப்படி ஆடுவார்ன்றது தெரியல. பார்க்கலாம் ஒரு மேட்ச் முடிகிறப்ப தான். கர்ணரத்னேவா இல்லை டி விலஞ்சேவான்னு பார்க்கணும். தீக்ஷனா நான் எப்பயும் சொல்கிறதா ஒரு விக்கெட் எடுப்பார், முஜிபுல் ரஹ்மான் மாதிரி தான், அதிகபட்சம் ஒரு 2 விக்கெட்டு, அதுக்கு மேலே விக்கெட் எடுக்கிறது டவுட்டு. பட் இவங்க 2 பேர் செம்ம ஸ்டார் பிளேயர்ஸாக இருக்காங்க, ஃபஸ்ட்டு பால் பண்ணால் கண்டிப்பாக எடுங்க, எப்படினாலும் உங்களுக்கு 2 விக்கெட் எடுத்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். மிகப்பெரிய கீயாகவும் இருப்பாங்க இந்த 2 பிளேயர்ஸ். ஸோ சேஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஹசரங்கா ஒரு சேஃபான ஆப்ஷன், அவ்வளோதான் சொல்ல முடியும். அதிகபட்சமாக தனஞ்சா டிஸ்லோவாக சொல்லலாம். ரிஸ்கி ஆப்ஷனில் நம்ம அசலக்கா, பத்துன் நிசாக்கா,
சனக்கா வந்து ஒரு ஜிஎலுக்கு கேப்டன்ஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம், பார்க்கலாம். பேட்டிங் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ண போகுது பிச்சு பேட்டிங்குன்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சேசிங் வராங்களான்னு நம்ம வந்து பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து போடணும். ஓடிஐ ஃபார்மெட்டில் நம்ம பிளேயர்ஸை ஒரு பிளேயர் 100 அடிச்சிருந்தாலும் அவர் எடுக்காமல் இருந்தாலும் மற்ற பிளேயர்ஸை ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக எடுத்து கேப்டன்ஸ் கேப்டனாக கொஞ்சம் ரிஸ்க்காக போட்டு அது ஒர்க் ஆச்சுனாலே நம்மளால் வின் பண்ண முடியும். ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி தான், டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு பிளேயர் 150 கூட அடிச்சிருப்பார், அவரை நம்ம எடுக்காமல் கூட இருக்கலாம். எடுக்காமல் இருந்தாலும் மற்ற பிளேயர்ஸை நம்ம கரெக்டாக எடுத்து அவங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாலே நம்மளால் வந்து வின் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் ஃபார்மெட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சு நிறையா ரிஸ்கியான டீம்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து மிக மிக அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்போது பேட் பால் லெவன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எல்லா மேட்சஸ்க்குமே உங்களுக்கு கிவ் அவே எல்லா ப்ரைஸும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸ்பாட்டுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு ரிஸ்கி டீம் உங்கள் நாலேஜ் யூஸ் பண்ணாலும் உங்களால் ஈஸியாக வின் பண்ண முடியும். 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. இப்போது நம்மளோட டீம் வந்து பார்ப்போம். இஷான் கிஷான், விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஸ்ரேயா சையர், அசலங்கா, அசரங்கா, அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, பும்ரா, ரஞ்சிதா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மதுசனக்கா, ஹர்திக் பாண்டியா, விராட் கோலி. நெக்ஸ்ட் டீம் வந்து ஸ்ரேயா சையர், KL ராகுல், சனக்கா, பத்துல் நிசாகா, ஹசரங்கா, அக்ஷர் பட்டேல், பும்ரா, முகமது ஷமி, குல்தீப் யாதவ், இல்ல செகல், மது சனக்கா, ரஞ்சிதா. ஸோ வைஸ் கேப்டன் ஹசரங்கா, கேப்டன் அக்ஷர் பட்டேல். ஸோ நல்ல டீம்ஸாக மேக் பண்ணுங்கள், வின் பண்ணலாம். வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.